ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிவேதா. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பயோமாலிக்யூல்ஸ் லெசனில் இருக்கிற லாக்டோஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். லாக்டோஸ்ன்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, கரெக்டாக? லாக்டோஸ் அப்படிங்கிறது மில்கில் இருக்கிறது, ஓகேவா? ஸோ லாக்டோமீட்டர் அதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, ப்யூரிட்டி ஆஃப் மில்க்குக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ லாக்டோஸ் அப்படின்னாலே விச் ரெஃபர்ஸ் டு த மில்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுவும் வந்து ஒரு டைசாக்ரேட். டைசாக்ரேட்னா என்னது, ரெண்டு மோனோசாக்ரேட் சேர்ந்தது தான் வந்து ஒரு டைசாக்ரேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து மேமல்ஸ். மேமல்ஸ்னால் என்னது, பாலூட்டிகளோட மில்கில் இருக்கும், அதனால் இது வந்து மில்க் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஓஎஸ்சி அப்படின்னு சேர்ந்தாலே அதில் ஏதோ ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது இது வந்து எனக்கு கேலக்டோஸும் குளுக்கோஸும் தரும், சரியா? குளுக்கோஸ் படிச்சிருக்கோம், என்னடா அது கேலக்டோஸ் அப்படின்னு என்னது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்பிமஸ் கான்செப்டில் பார்த்துருக்கோம், ஓகேவா? கேலக்டோஸ் அப்படிங்கிறது எப்பிமஸ் கான்செப்டில் பார்த்துருக்கோம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது, லாக்டோஸை வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் பீட்டா டி கேலக்டோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் ஆர் லிங்க்டு பை பீட்டா 1,4 கிளைகோசைட் பாண்டு. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம வந்துட்டு சுக்ரோஸ் படிக்கும்போதே இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், கரெக்டாக? இப்போ லாக்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா C1 பீட்டா டி கேலக்டோஸும் C4 பீட்டா டி குளுக்கோஸும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் எப்படி மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, எல் அப்படின்னு இருக்கா, எல்ல பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுறோம், 1 போடுறோமா, அப்போ C1 வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு, ஓகேவா? இந்த ஆர்டர் கூட மாற்றக்கூடாது, இதெங்கேயோ அப்படிலாம் கூட போடக்கூடாது, ஃபஸ்ட்டு 1. அதுக்கப்புறம் எல்ல பார்த்தோன்னே இங்கே 4 போட்டுடலாமா, ஸோ அப்போ C4 அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் எல்லுக்கு அப்புறம் ஏ பாருங்கள், ஏங்கிறது என்னது, ஏங்கிறது ஆல்ஃபான்னு எடுத்துக்கக்கூடாது, பீட்டா பீட்டா, ரெண்டு இடத்துலையும் பீட்டா பீட்டா அப்படிங்கிறத எடுத்துக்கணும், ஓகேவா? லாக்டோஸ் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஜிஜி, ரெண்டுமே ஜிஜியில் தான் வரும், ஒன்று கேலக்டோஸ் இன்னொன்று குளுக்கோஸ். ஃபஸ்ட்டு கேலக்டோஸ் வருமா குளுக்கோஸ் வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும்போது ஜிக்கு அப்புறம் ஏ வருது, ஏ தானே ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் கேலக்டோஸ் ஃபஸ்ட்டு குளுக்கோஸ், ஓகேவா? உங்களுக்கு இந்த கேலக்டோஸ் ஸ்ட்ரக்சர் வரையணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டோ தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஸ்ட்ரக்சர் வரைய முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், லாக்டோஸை வந்து ஃபஸ்ட்டு 1 போட்டுடலாம், அதுக்கப்புறம் அதை 4 கன்வெர்ட் பண்ணலாமா, ஸோ C1 C4. அடுத்தது ஏ இருக்குது, அப்போ பீட்டா பீட்டா அப்படின்னு வரும். அடுத்தது வந்து லாக்டோஸ்னு இருக்குது, ஓகே? ஸோ லாக்டோஸ்னால் ரெண்டுமே ஜிஜின்னு வரும், அப்போ கேலக்டோஸ் குளுக்கோஸ்னு இருக்குது. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஏ தான் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேலக்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே? ஃபஸ்ட்டு நம்ம வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கலாம். இது ஏற்கனவே நிறைய தடவை ரிவைஸ் பண்ணியாச்சு. குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி வரும், ஒரு ஆக்சிஜன் வரும், 1, 2, 3, 4, 5 கார்பன் வரும், ஓகேவா? ஸோ அதாவது இந்த மாதிரி போடுறது, 6 மெம்பர் செயின் ஆக்சுவலி இது. ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும், ஓகே? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும், CH2OH போடணும். அடுத்தது இங்கே என்ன முடிக்கிறோமோ அதை வச்சு ஆரம்பிக்கணும், குளுக்கோஸை பொறுத்தவரை HOH. அடுத்தது இங்கே என்ன முடிக்கிறோமோ அதை வச்சு ஆரம்பிக்கணும், OHனா OHH, ஹெச்சில் தானே முடிக்கிறோம், அப்போ இதை வச்சு ஆரம்பிக்கணும், HOH அப்படின்னு வரணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த பீட்டாவோட கான்செப்ட் வரும். பீட்டாவோட கான்செப்டே என்னது, இங்கே இது வந்து ஹையர் குரூப், கரெக்டாக? பீட்டானாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு பல்கி குரூப், அப்போ இப்போ HOH இருக்குது, அடுத்தது வந்து HOH தான் வரப்போகுது. அது எந்த ஆர்டரில் அரேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா, இது வந்து ஆப்போசிட்டில், OH அப்படின்றது ஆப்போசிட்டில் அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதனால் நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இது கீழே இது மேலே அப்படின்னு அரேஞ்ச் ஆகுறது, ஓகே? கேலக்டோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கேலக்டோஸ்க்கும் குளுக்கோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எபிமஸ் கான்செப்ட்லேயே பார்த்தோம், குளுக்கோஸ்க்கும் கேலக்டோஸ்க்கும் என்ன வித்தியாசம், இந்த C4 கார்பனில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, குளுக்கோஸில் இருக்கிற இந்த 4th கார்பன் இருக்குல்ல, அதில் இருக்கிற HOH இருக்கா, இங்கே வரும்போது OHH இப்படி மட்டும் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கிளியராக இருங்க, 4th கார்பனில் எனக்கு சேஞ்ச் ஆகிறது தான் வந்து கேலக்டோஸ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, GALA ஒரு மாதிரி ரைமிங்காக இருக்குல்ல, ஸோ அப்போ 4th கார்பன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு OHH, இங்கே வந்து OHH அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம லிங்கேஜ் பண்ணுறோம். லிங்கேஜ் பண்ணும்போது எனக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கேலக்டோஸில் இருக்கிற பீட்டான்னு சொல்லும்போது இங்கே OH, இங்கே OH, அதாவது பல்கி குரூப்பு கீழே இருக்குது, இங்கே பல்கி குரூப் மேலே இருக்குது, அப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம பீட்டான்னு சொல்லுவோம், கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லியாச்சு.
இதில் வந்து இது இந்த அதாவது இந்த கார்பன் இந்த ஃபஸ்ட் கார்பன் இருக்குல்ல, இப்போ நம்பர் பண்ணால் 1, 2, 3, 4, 5 வரும். இங்கே வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வந்திருக்கும், கரெக்டாக? அப்போ இந்த கார்பன் ஃபஸ்ட் கார்பனும் இங்கே இருக்கிற ஃபோர்த் கார்பன்னா இதுவும், இது ரெண்டுத்துக்கு இடையில லிங்கேஜ் வரப்போகுது. எப்படி லிங்கேஜ் வரப்போகுது? இந்த ஓஹெச் ஓஹெச் பாண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து மைனஸ் H2O-வை எடுத்துருங்க. H2O எடுத்த என்ன வரும்? ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் கிடைக்குமா, அந்த ஆக்சிஜன் வந்து இது ரெண்டுத்துக்கு இடையில சேர்ந்துருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா கேலக்டோஸ் அப்படின்னு சொல்கிறது, சாரி உங்களுக்கு லாக்டோஸ் எதுன்னு சொல்கிறது. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, பீட்டான்னு எழுதிட்டு 1,4 க்ளைக்கோசைட் பாண்ட். க்ளைக்கோசைட் பாண்ட்னா என்னென்னா ஆக்சைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம க்ளைக்கோசைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லாக்டோஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஹியர் பீட்டா டி கேலக்டோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் வந்து லிங்க் ஆகி எனக்கு பீட்டா 1,4 க்ளைக்கோசைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டிஹைட் கார்பன் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் த கிளைகோசிடிக் பாண்ட், அதனால் இது இட் ரீடெயின்ஸ் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட் இஸ் கால் த ரெடியூசிங் சுகர். அதாவது இப்போ நம்ம ரெடியூசிங் சுகராக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம். என்னென்னா இப்போ இந்த குளுக்கோஸ் மாலிக்குள் இருக்குல்ல, இது தானே குளுக்கோஸ் மாலிக்குள், இதில் இருக்கிற கார்பன் 1 பார்க்கணும். கார்பன் 1-ல் ஓஹெச் குரூப் இருக்கா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? பிகாஸ் இதில் வந்து வேறு ஏதாவது குரூப் வந்து அட்டாச் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளுக்கோஸ் மாலிக்குள் இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்கிற இந்த ஓஹெச் மாலிக்குள் இருந்ததுன்னா அது நம்ம ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.